ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு விஷ்ணு சேனல். ஸோ விஷ்ணு சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் இன்றைக்கி விஷ்ணுக்கு என்னென்ன பொங்கலுக்கு பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறேன். இதில் என்னோடய திங்ஸும் இருக்கும், பட் என்னோடய திங்ஸ் எல்லாமே காமிக்கிறது என்னோடய சேனலில் இருக்குது. கண்டிப்பாக லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது விஷ்ணுக்கு வந்து இந்த ஸ்டார் கிளாஸ். இந்த ஸ்டார் கிளாஸ் நான் ஏகப்பட்டது வச்சுருக்கேன், பிளாஸ்டிக்கில் வச்சுருக்கேன், சில்வரில் வச்சுருக்கேன், அந்த மாதிரி ஏகப்பட்டது நான் வச்சுருக்கேன். எல்லாமே உடஞ்சும் போய் வச்சுருக்கேன், இன்னும் வச்சுருக்கேன் நான் அதெல்லாம். ஸோ பட் விஷ்ணுக்கு நான் ஒன்று வாங்கினோம்னு சொல்லிட்டு விஷ்ணுக்கும் ஒன்று வாங்கினோம். இது வந்து இங்கே இருக்கிற தங்கம் ஸ்டூஸா, இல்லை மம்தாவில் தான் வாங்கினோம் இது நாங்கள். இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஐ மீன் கைப்பிடியும் வந்தது, இன்னொன்று மேலே போட்டிருக்க முடியும் வந்தது. இதோட ரேட் வந்து உங்களுக்கு 95 ருபீஸ் வரும். கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதிலலாம் கொடுத்தா அவன் தண்ணியெலாம் நல்லா குடிப்பான்ட்டு. நெக்ஸ்ட் வந்து ஒரு சாக்ஸ், இது 2 pack, pack of 2. ஒரு மாதிரி கிரே வந்து கீழே ஒயிட்டு, ஒயிட் வந்து கீழே கிரே, அந்த மாதிரி. இதோட ரேட் வந்து உங்களுக்கு 89 ருபீஸ் வரும். இது நாங்கள் ஈஸி பையில் தான் வாங்கினோம், ஐ மீன் ஸ்பார்ல ஈஸி பை இருக்குது, அங்கே தான் வாங்கினோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரௌசர்ஸ். இது வந்து நாங்கள் ஸ்பார்லேயும் வாங்கலை, ஈஸி பையிலையும் வாங்கலை. இது நாங்கள் பிக் பஜாரில் வாங்கினோம். பிக் பஜாரில் இது என்ன பிராண்டுனா ரெண்டுமே வந்து பிங்க் ப்ளூ, அந்த பிராண்டு பேபிஸ்க்கெலாம் அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதோட ரேட் உங்களுக்கு என்ன வரும்னா 99 ருபீஸ் தான் வரும். ஸோ பிக் பஜாரில் வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து ஒரு சில கிட்ஸுக்கெலாம் வந்து ரேட் வந்து கொஞ்சம் லோ அபாவதுலாம் இருக்கும், அஃபோர்டபுளாக தான் இருக்கும். பட் ஒரு சில இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒர்த்து. பட் இதுவும் செம்மையாக இருக்கும், பிங்க் ப்ளூன்ற அந்த பிராண்ட் வந்து செம்ம பிராண்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிஷர்ட் சாக்ஸ். ஒரு மாதிரி ஒயிட் சாக்ஸ் வரும், மேலே ஒரு மாதிரி ப்ளூ டிஷர்ட் வரும். இதோட ரேட் வந்து உங்களுக்கு 169 ருபீஸ் வரும். இதுவும் நாங்கள் வந்து பிக் பஸ்ஸில் தான் வாங்கினோம், பிங்க் ப்ளூ. சாரி இது பிக் பஸ்ஸில் வாங்கல, ஈஸி பையில் வாங்கினோம், சாரி. நெக்ஸ்ட் ஒரு மஸ்கிட்டோ நெட்டு. இந்த மஸ்கிட்டோ நெட் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு டாயில் வாங்கினோம். இது வந்து உங்களுக்கே தெரியும், மோஸ்ட் ஆஃப் டைம் ஃபஸ்ட் டாயில் தான் விஷ்ணுக்கு எல்லாமே வாங்குவோம். ஃபஸ்ட் டாய் அப்புறம் பிக் பஸ்ஸா, இங்கே தான் மோஸ்ட் ஆஃப் டைம் விஷ்ணுக்கு வாங்குவோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் மஸ்கிட்டோ நெட், இப்போ வந்து நாங்கள் பெட்டு வேறு வாங்கிட்டோம், கட்டிலே டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ என்னென்னா வந்து க்யூன் சைஸ். இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு வச்சிருந்தது சின்னது, இப்போ நாங்கள் வச்சுருக்கிறது க்யூன் சைஸ். மேக்ஸிமம் ஒரு 4 members கம்ஃபர்டபுளாக படுக்கலாம். ஸோ அந்த பெட்டில் வந்து மஸ்கிட்டோ, ஐ மீன் மஸ்கிட்டோ நெட் இப்போ ஷோராக தேவைப்படுது. இதோட ரேட் வந்து உங்களுக்கு 890 வரும். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு இது. அந்த பெட்டுக்கு போட்டுக்கிறதுக்கு மஸ்கிட்டோ வரனால விஷ்ணுக்காகவே அது நாங்கள் வந்து சூஸ் பண்ணி வாங்கினோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் ஜுவல்லரி. இந்த ஷாப் நாங்கள் போகாத நாளே கிடையாது. இந்த ஷாப் நாங்கள் ஃபுல்லாக முகப்பேரில் இருக்கும் போது இந்த ஷாப் தான் போகணும். இங்கே நாங்கள் ஓஎம்ஆர் வந்து 4 இயர்ஸ் தான் ஆகுது, முதலேருந்தே நாங்கள் முகப்பேரில் தான் இருக்கோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர் ஜுவல்லரின்ற ஒரு ஷாப் இருக்குது. அந்த ஷாப்பில் தான் வந்து இங்கே நாங்கள் விஷ்ணுக்கு வந்து அருணாக்குடி வாங்கிருந்தோம். அந்த அங்கிள் இன்னும் எங்களை ஞாபகம் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட எஸ்ஆர் ஜுவல்லரி போய் 3 to 4 இயர்ஸ் ஆகுது, பட் அந்த அங்கிள் இன்னும் வந்து ஞாபகம் வச்சுருக்காங்க. எஸ்ஆர் ஜுவல்லரி எங்கே இருக்குன்னா வந்து வடப்பழனி கிட்டே இருக்குது. வடப்பழனி கோவில், முருகன் கோயிலுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு எஸ்ஆர் ஜுவல்லரி வரும். ஸோ இந்த அருணாக்கொடி வந்து நாங்கள் எல்லாருமே இப்படி தான் போட்டிருக்கோம். ஸோ அவனுக்கும் வந்து இந்த மாதிரி சிம்பிளாகவே எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவனுக்கும் இப்போ எடுத்தோம். இது வந்து எப்படி மடித்து வைக்கணும்னு தெரியல. அப்புறமா வந்து எப்படியோ ஒரு வழி பண்ணிவிட்டு நான் கரெக்டாக அதே மாதிரி அவன் மடித்து வச்சிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து ரொம்பவே தூக்க கலக்கத்தில் இருக்கேன், அதனால தான் என் ஃபேஸ் எப்படி தெரியுது உங்களுக்கு, தலைலாம் கலைஞ்சு போயிட்டு. நான் படம் பார்த்துட்டு இருந்தேன், எங்கள் அம்மா தூக்கிட்டு வந்து வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பிரகாஷ் ஜுவல்லரி. இங்கே வந்து கேளம்பாக்கம்ல தான் இருக்குது பிரகாஷ் ஜுவல்லரி. இந்த இது பார்த்திங்கன்னா ரெண்டு வாங்கினோம். விஷ்ணுக்கு ஃபஸ்ட்டு வந்து கொலுசு. ஸோ கொலுசு ஃபஸ்ட்டு வாங்கினோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னது ஊத்தப்பத்தி வைப்போம்ல அந்த ஸ்டாண்டு. இந்த சல்சல் கொலுசு வந்து விஷ்ணுக்கு போடணும்னு ரொம்ப நாள் வந்து எங்கள் எல்லாருக்குமே ஆசை விஷ்ணுக்கு இது போடணுன்ட்டு. ஏன்னா அவன் பெருசாகிட்டு இதெல்லாம் போட முடியாது, அதனால வந்து சின்னதாக இப்போ ஒன்று வாங்கினோம். ஏன்னா அவன் வாங்கின ஒரு மாதத்துலேயே ஒரு கொலுசை தொலைச்சிட்டான் பீச்சில், வாங்கி ஒரு மாதம் தான் அதுக்குள்ளே தொலைச்சிட்டான். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஊதுபத்தி வைக்கிற ஸ்டாண்டு. ஸோ இந்த ஸ்டாண்டு வந்து நாங்கள் பூஜை ரூமுக்காக வாங்கினோம். ஸோ நெக்ஸ்ட்டு விஷ்ணுக்கு நாங்கள் எடுத்த பொங்கல் ட்ரெஸ்ஸு. அவனுக்கு வந்து நாங்கள் தீபாவளிக்கே வேஸ்டி ஷர்ட் போயிட்டு கேட்டோம். அவனுக்கு குட்டியாக இருக்கிறனால அவனுக்கு வந்து அவன் சைஸ்க்கு இல்லை, 1 இயர் பேபிக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவன் குட்டியாக தானே இருப்பான், அதனால் அவனுக்கு வந்து சைஸ்லாம் பத்தாது 1 இயர்னா. ஸோ இதுதான் வந்து சரி நம்ம பொங்கலுக்கு ட்ரை பண்ணலாம், அதே ஷாப்புக்கு போயிட்டு பொங்கலுக்கு கேட்டோம். ஐ மீன் வேஸ்டி ஷர்ட்டு அவன் சைஸ்க்கு இருந்துச்சு, சைஸ் நம்பர் 1. ஓகே, அவனுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ வேஸ்டியும் கரெக்டாக இருந்தது, அது போட்டு நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்திருக்கோம். ஸோ முடிஞ்சால் கிளிப்பிங் வந்து இப்போ நான் எடிட் பண்ணி முடிச்சிச்சு. ஸோ கிளிப்பிங் ஆட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், இதுக்கப்புறம் வர வீடியோவில் கிளிப்பிங் வரும் கண்டிப்பாக உங்களுக்கு, அவன் வேஸ்டி போட்ட ஃபோட்டோ ஷூட் அப்படி வரும். ஸோ இது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வெளில பார்த்திங்கன்னா குட்டி மாப்பிள்ளை அப்படின்னு போட்டிருந்தது, அவன் கலருக்கு அது செம்மையாக சூட் ஆச்சு. இதுவும் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு தான் எடுத்தோம். இது வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனா
பிஸ்தா கலர் சொல்லுவாங்களே இந்த பிஸ்தா இது வரும்ல நட்ஸு, அந்த கலர் வந்து இது வரும். ரொம்ப லைட் க்ரீன், ஓகே லைட் க்ரீன் வச்சு இந்த சோப்பு சொல்லுவாங்களே துணி சோப்பு, அந்த சோப்பு கலர் இது. இந்த மாதிரி அது கோட் ஷூட் மாதிரி இருக்கும் இது, எனக்கு பேரெலாம் ஷோராக தெரியல. இது வந்து அவனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் போட்டால். ஸோ அதனால் வந்து பெரிய சைஸாக வந்து ஒன்று வாங்கினோம். அது டேகு கூட அப்படியே தான் இருக்குது, இன்னும் பிரிக்கலை. வேஸ்ட் ஷர்ட் தான் போட்டான், பட் இது இன்னும் போடவே இல்லாம. ஸோ அவ்வளோதான் நாங்கள் வந்து விஷ்ணுவுக்கு ஷாப்பிங் பண்ண பொங்கல் இவ்வளோ, விஷ்ணுவுக்கு பொங்கலுக்கு ஷாப்பிங் பண்ண திங்ஸ் இவ்வளோ தான். ஸோ கண்டிப்பாக விஷ்ணு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் விஷ்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய். மேலோட வீடியோ உங்களோட சந்திக்கிறேன்.